ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேர் மேக்ஸ். இதில் டிஎன்பிசி மேக்ஸு டெட் ரேஷியோ ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஏஸ் டு பி 2:3 அண்ட் பிஇஸ் டு சி 4:5 எனில் சிஇஸ் டு ஏ இன் விகிதம் காண்க. இது மாதிரி மூணு விகிதத்தை தனித்தனியாக ரெண்டாக கொடுத்தபோது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஷார்ட்கட்டாக ஏ என்னென்ன இருக்குது, ஏ பிசி மூணு இருக்குது இல்லைங்களா. அப்போ ஏ பிசி எழுதிக்கோங்க. ஏபி என்ன 2:3 எழுதிடுங்க, பிசி என்ன 4:5 2:3 எழுதிட்டு அடுத்தது 4:5 இந்த கடைசியாக இருக்குது இல்லைங்களா, பி எடுத்து இங்கே போடுங்க. சி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்க ஃபஸ்ட்டு ஏக்கு போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ ஏஇஸ்டு சி என்னென்னா, இப்போ 4:2 8 5:3 15 இது தேவையில்லை பி கேக்கில் இல்லைங்களா. ஏன்னா அதோடய ரேஷியோஸ் எல்லாம் ஈக்குவலாக கொண்டு வரணும்னா, இப்போ இது என்ன பண்ணுவீங்க, இங்கேயும் இங்கேயும் பி ஈக்குவலாக வரணும்னா இது 4 பிரிக்குவீங்க. ஃபஸ்ட்டு 1 4 பிரிக்குவீங்க, செகண்ட் 1 3 பிரிக்குவோம். அதுதான் பண்ணியிருக்கோம். செகண்ட் 1 அப்போ சி இதை 3 பிரிக்குவோம், இது 4 பிரிக்குவோம், அவ்வளோதான். அதனால தான் இது 3 இங்கே கொண்டு வந்திருக்கோம், 4 இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது 4:2 8 இது 5:3 15 ஏஇஸ்டு சி. ஆனால் க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறது சிஇஸ்டு ஏ. அப்போ இதை திருப்பி எழுதிக்கோங்க. சிஇஸ்டுஏனா அப்போ 15:8 புரியுதுங்களா. ஒன்றும் இல்லை, ஏஇஸ்டு பிஇஸ்டு சி எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 1 2:3 அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் 1 பிஇஸ்டு பிக்கு நேரம் 4:5 அப்போ ஃபஸ்ட்டு பிஏ தூக்கி இந்த சி இங்கே போட்டுருங்க. இந்த பிஏ தூக்கி ஏல போடுங்க. செகண்ட் இது ஏ எது இல்லை, சி இல்லை இதில், அதையே தூக்கி இங்கே திருப்பி எழுதிடுறீங்க. இங்கே என்ன இல்லை, ஏ இல்லை, அதனால் 4 தூக்கி இங்கே எழுதிடுங்க, அவ்வளோதான். இது ரெண்டையும் பிரிக்கிறீங்க, இது ரெண்டையும் பிரிக்கிறீங்க, விட கிடச்சிரும், அவ்வளோதான். ஸோ இதே 4 ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மெத்தடில் போடுறத விட இன்னொரு ஷார்ட்கட் பாருங்கள். ஏஇஸ்டு பி கொடுத்துருக்காங்க, பிஇஸ்டு சி, சிஇஸ்டு டி கொடுத்து ஏஇஸ்டு டி கேட்குறாங்க. இப்போ எது மட்டும் ஏஇஸ்டு டி கேட்குறாங்களா, எது மட்டும் கேட்குறாங்களோ அதான் அந்த ரேஷியோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஏபி என்னது 8:15, இது சிடி 4:5, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுவீங்க, இப்போ ஏஇஸ்டு பி எது இல்லையோ அதானே இந்த பக்கம் வந்துடுவீங்க. இப்போ இதில் ஏஇஸ்டு இங்கே 15 எடுத்து இங்கே போட்டுருவீங்களா, 4 அதுதானே பண்ணீங்க. இந்த கடைசி இதை இங்கேயும் முன்னாடி இருக்கிறது இங்கேயும், அப்போ 15 இந்த பக்கம் 4. அப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ 4 வகுப்பிடணும், செகண்ட் ரேஷியோ 15 வகுப்பிடணும். அப்போ என்ன விடைன்னு பாருங்கள். இது 4, இது 15 வகுத்து பாருங்கள். இது 4 15 4 15 எல்லாத்தையும் 4 15 வகுத்து பாருங்கள். அப்போ இதுவும் வகுப்படாது இல்லைங்களா. இதை 4 வகுங்க, 4 1 வரும், 1 வரும். இது 4 வகுப்பு பாருங்கள், வராது. இது 15 வராது, 4 15 வராது. அப்போ 4:15 தான் நம்மளுக்கு வகுப்படுது, புரியுதுங்களா. அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக போகும். அதனால் 4 கொடுக்கும்போது ஏபிசிடி 4 கொடுக்கும்போது எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த ரெண்டு ரேஷியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஏக்கும் டியும் தான் கேட்டிருக்காங்க, அப்போ ஏயும் எடுத்துக்கோங்க, டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் இந்த பக்கம் மாற்றி எடுத்து போகலையே, அதை எடுத்துகிட்டு கொடுத்துருக்க ரேஷியோஸில் வகுத்து பாருங்கள். 4 ஃபஸ்ட் ரேஷியோ 4, செகண்ட் ரேஷியோ 15, எது வகுப்படுதோ அதுதான் விடை. அப்போ 4:15 தான் இதுக்கான விடை, சரிங்களா. வகுப்படுறது தான், வகுத்தா ஓகே, இதே நம்பர் தான் இருக்கணும்னு இல்லை, என்ன நம்பர் வகுப்படுதோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.